வணக்கம் நேர்களே இன்றைய புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நவம்பர் பதினெட்டாம் தேதியாக இன்று உலக சிஓபிடி நாள் கடைபிடிக்கப்படுகிறது சிஓபிடி என்பது பல நாள் பட்ட நுரையீரல் சுவாச கோளாறு நோய் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இன்றைய நிகழ்ச்சியில் இந்த நாளின் பின்னணி இதன் முக்கியத்துவம் மற்றும் இந்த நோய் குறித்த பல்வேறு விஷயங்களை நாம் பேசவிருக்கிறோம் இது குறித்து விளக்கமளிப்பதற்கு அளிப்பதற்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைகிறார் நுரையீரல் மருத்துவர் திரு கமல் அவர்கள் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் நேயர்கள் தொலைபேசி மூலமாக நேரலையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நுரையீரல் நோய் தொடர்பான உங்கள் சந்தேகங்களுக்கு மருத்துவரிடமிருந்து விளக்கம் பெறலாம் நீங்கள் தொடர்பு கொண்ட வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படும் அந்த எண்களில் தொடர்பு கொண்டு நுரையீரல் நூல் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகளுக்கு மருத்துவர் திரு கமலிடமிருந்து நீங்கள் விளக்கம் பெறலாம் டாக்டர் இந்த சிஓபிடி டே அதாவது பல நாள் பட்ட நுரையீரல் சுவாச கோளாறு சம்பந்தமான நோய் தினத்தின் பின்னணி என்ன நிச்சயமா பார்த்தீங்கன்னா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் இருக்கோம் டூ தௌசண்ட் டூவில் வந்து பார்த்திங்க அப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த டேக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணாங்க கோல்டு அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது குளோபல் இனிஷியேட்டிவ் ஃபார் அப்ட்ரக்டிவ் லங் டிசீஸ் இந்த வியாதிக்கான ஒரு அமைப்பு கூட்டம் கூட்டமைப்பு அந்த அமைப்பு வந்து இதை ஐம்பது நாடுகளில் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பார்ப்போம் ஏன்னா இந்த நோய் வந்து ஒரு முதன்மை பெறுது உலக அளவில் இன்றைக்கி அதிக பேர் வந்து இறக்கிற விகிதம் எதனால் இருக்குது அப்படின்னா சுவாச நோய்கள்னால் இருக்குது அதில் உள்ள ஒரு மெயினான நோய் தான் வந்து இந்த சிஓபிடி அப்படின்ற நெடுநாள் சுவாச அடைப்பு நோய் ஸோ அதுக்கு விழிப்புணர்வு முக்கியம் அப்படின்றனால தான் இந்த அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க டபிள்யூஹெச்ஓ அவங்களோடலாம் இணைந்து இந்த நோய்க்கான விழிப்புணர்வை வந்து மக்கள் மத்தியில் சேர்க்கணும் இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இறப்பு விகிதத்தை வந்து நம்ம கம்மி பண்ண முடியும் இன்னொன்று இந்த நோய்க்கு வந்து முழு தீர்வு கிடையாது இதை வந்து நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம் சிகிச்சை நல்லா இருக்கு பட் இதுக்கு முழுதா வந்து க்யூர் பண்ணக்கூடிய வியாதி இல்லை அப்படின்றனால மக்கள் இதுக்கு எவ்வளோ தூரம் விழிப்புணர்வோடு இருக்காங்களோ அந்தளவு இந்த வியாதி இல்லாம இருக்கலாமே அதனால தான் இதுக்கான

இப்போ கோவிட் காலம் பெருந்தொற்றில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஓபிடி வியாதி நோயாளிகள் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு இந்த சேச்சுரேஷன் அப்படின்றது கம்மியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம அரசுலேருந்து எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆல் லிவிங் வித் கோவிட் நவ் பட் அதே சினாரியோவை தான் கோவிட் சினாரியோவை தான் சிஓபிடி பேஷண்ட்ஸ் வந்து பல நாட்களாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வியலில் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும் அதுக்கு சமூகத்தோட பங்கு நிறைய இருக்குது ஸோ அதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றது இந்த கோல்டுன்ற அமைப்பு வச்சிருக்காங்க நிச்சயமாக இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இந்த கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு உட்பட்டவர்களுக்கு சுவாச கோளாறு அதிகமாக நம்ம பார்க்கிறோம் ஆனால் சிஓபிடி நோயால் அவதிப்படுபவர்கள் நீண்ட நெடுங்காலமாக இதை அனுபவ ரீதியாக அவர்கள் இதை நம்ம இந்த சிஓபிடி டிசீசஸ் அதாவது சுவாச கோளாறு தொடர்பான நோய்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த குடையின் கீழ் வரக்கூடிய விதமான நோய்கள் என்னடா அப்போ இப்போ பார்த்திங்கன்னா அப்ட்ரக்டிவ் டிசீசஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் காம் காம்பனெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் இப்போ ஆஸ்மா வியாதியை எடுத்துக்கலாம் அலர்ஜினால் சில ஆஸ்மா தொற்றுகள் வரும் பரம்பரையாகவும் வர ஆரம்பிக்கும் இந்த ஆஸ்மா நோய்க்கு சரியான சிகிச்சை நம்ம எடுத்துக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா ஆஸ்மா வந்து நாலு ஸ்டேஜ் இருக்குது அது முற்று நிலையில் ஆகும் அப்படின்னா அது சிவோபிடி வியாதியாக மாறிடும் சிவோபீடியில் அது மாதிரி நாலு ஸ்டேஜ் இருக்குது ஸோ என் ஸ்டேஜ் டிசீஸ் வரன இடத்துல அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் போயிடும் ஸோ இதுதான் அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமும் கூட ஒற்றுமையும் கூட ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஆஸ்மா தொற்று மாதிரி இருக்குது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க ஆனால் அவங்க ஆஸ்மா இருக்குது சில் முந்தைய ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியெலாம் கார்டியாக் காடியா காஸ்துமா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த டேர்ம் எல்லாம் இல்லை இப்போ இருக்கிறது வந்து என்னென்னா சிஓபிடி க்ரானிக் பல்மனரி அப்சி அப்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் அப்படின்றது தான் இப்போ உள்ள டேம் சுவாச கோளாறு நீங்க சொன்னது போல பல்வேறு நோய்களுக்கான முன்னெடுப்பை எடுத்து வரும் உலக சுகாதார அமைப்பு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வெளியிட்ட ஒரு ஆய்வறிக்கையின்படி இந்த சிஓபிடி நோய்களால் ஏற்படக்கூடிய இறப்பு விகிதம் என்பது பட்டியல மூன்றாவது இடமாக இருக்கிறது முதல்ல இதய கோளாறு சம்பந்தமான நோய்களினால் அதிக இறப்பு அதுக்கப்புறமா ஸ்ட்ரோக் இருக்குது மூன்றாவது இடத்துல இந்த சிஓபிடி உலக அளவில் அதிக இறப்பு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது இந்த அளவுக்கு அதிக இறப்பு ஏற்படுவதற்கான காரணம் என்ன கண்டிப்பா இப்போ பார்த்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பேர் தான் வந்து ஸ்மோக்கிங்ல இன்வால்வ் ஆகிட்டு இருந்தாங்க சரிங்களா அந்த எண்ணிக்கை வந்து பத்து கோடி பேர் பாதிப்பாங்க அப்படின்றது இருபத்தொன்னாம் நூற்றாண்டோட ஆய்வு ஸோ இதுக்கு முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டரே என்னன்னா ஸ்மோக்கிங் தான் ஸோ ஸ்மோக்கிங் எவ்வளோ தூரம் அதிகமாகுதோ இந்த சிஓபிடியும் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் ஒன்று ஒன்று காற்று மாசு காற்று மாசு நம்ம நினைக்கிற மாதிரி பொது இடங்களில் உள்ள மாசு மட்டும் இல்லை வீட்டு உள்ளுக்கு இருக்கிற மாசு இந்த வியாதியில் இப்போ இருக்க லேட்டஸ்ட் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வந்து பாதிக்கப்படுறாங்கன்றாங்க ஸோ நம்ம வந்து முதன்மையான காரணியை எடுத்து சொல்கிற நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மோக்கிங் சொல்கிறோம் புகைக்கும் பழக்கம் சொல்கிறோம் லேடிஸ்க்கு அந்த அளவு புகைக்கும் பழக்கம் இல்லை ரெண்டு சதவீதம் தான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்குது பட் இருந்தாலும் அவங்களும் அதிகமாக அதில் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் வீட்டு உள்ளுக்கு உள்ள ஏர் பொல்யூஷன் அதாவது குக்கிங் பண்ணுற நேரத்தில் அந்த புகைகள் வருது பாருங்கள் அந்த புகைகளையே வருட கணக்கில் அந்த தாய்மார்கள் சுவாஸ்த்து சுவாஸ்த்து அவர்கள் நுரையீரல் வந்து பார்த்திங்கன்னா நாள்பட்ட சிஓபிடி வியாதியாக அமைகிறது இதனால தான் அந்த வியாதி வந்து அதிகமாகிட்டு அப்படின்றது என்னோட கருத்து இந்த இந்த சிஓபிடி நோய்கள் அப்படின்னு மொத்தமாக சொல்லும்போது இது சுவாச கோளாறை ஏற்படுத்துகிறதுங்கிறது நம்ம பொதுவாக புரிதலாக இருக்கிறோம் கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்கும்போது எந்த விதமான கோளாறுகளை இது ஏற்படுத்துகிறது சுவாச பாதையில் என்ன பண்ணுது கரையீரல் என்ன பண்ணு கண்டிப்பாக அதாவது இந்த சிஓபிடி அப்படின்னாலே ரெண்டு வியாதி சேர்ந்தது தான் அதாவது கிரானிக் பிராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எம்ஃபைசிமா அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு வியாதியும் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஆஸ்மா தாக்கமாக இருந்தால் ஆஸ்மா தாக்கத்தில் என்ன ஆகும்னா நுரையீரல் சுருங்கும் அந்த காற்றுப்பாதைகளில் போகிற காற்றுகள் சுருங்கும் திருப்பி விரிஞ்சிரும் இங்கே என்னாகும்னா அந்த காற்றுப்பாதைகள் போயிட்டு முடிகிற இடம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி அது விரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது ஸோ இதுக்கு என்ன மருத்துவர்கள் செய்வோம் அப்படின்னா நுரையீரல் செயல்திறன் ஆய்வு சோதனை பண்ணுவோம் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கும் அதில் அவங்கள ஊத வச்சு அவங்களோட நுரையீரல் எவ்வளோ தூரம் விரியுது சுருங்குதுன்றதை பார்க்கலாம் இந்த பேஷண்ட்ஸை டெஸ்ட் பண்ணுற நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட நுரையீரல் வந்து மருந்து கொடுத்ததுக்கப்புறம் விரியாது ஸோ ரெஸ்ட்ரிக்டிவ் பேட்டர்னாகவே இருக்கும் ஸோ இதுதான் அந்த காற்று பாதைகளில் உள்ளே போயிட்டு அதனால் விரிய முடியாது இப்போ ஒரு சிஓபிடி பேஷண்ட்டோட எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்தோன்னே ஈஸியாக எல்லாருமே சொல்லுவாங்க எப்படின்னா அந்த ஹார்ட் வந்து தெரியும் எக்ஸ்ரேயில் ஹார்ட் தெரியும் அது டியூப் ஷேப்பில் இருக்கும் ஏன்னா ரெண்டு பக்கமும் நுரையீரல் வந்து சுருங்கப்படுறதுனால அந்த ஹார்ட் வந்து டியூப் ஷேப்பில் தெரியும் இந்த இந்த இது போன்ற பாதிப்புகளை சாதாரணமாக ஒரு சிஓபிடி நிலைமையில் நம்ம புரிந்து கொள்கிறோம் கோவிடும் திரும்ப அந்த கொரோனா வைரஸும் இந்த பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்று சொல்லும்போது இதனுடைய பாதிப்புகள் எவ்வாறு வித்தியாசப்படுகிறது நார்மலாக வர சிஓபிடிக்கும் கொரோனா வைரஸ்க்கு வர்றதுக்கும் என்ன வித்தியாசம் ஹிஸ்டரி தான் நமக்கு வந்து ஹிஸ்டரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கோவிட் பேஷண்ட் வந்து சடன் ஆன்செட்டில் வருவார் இப்போ தான் அவருக்கு எக்ஸாஸ்பிரேஷன் வந்திருக்கும் ஒரு ரெண்டு வாரமாக இருமல் அதிகமாகுதுன்ட்டு வருவார் நம்ம சிஓபிடி பேஷன்ஸ்லாம் வருஷ கணக்கில் இருமிக்கிட்டு இருப்பாங்க அது ஒன்று 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 மருந்து எடுத்தாலும் அவங்களுக்கு அதே நிலைமை தான் இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த சிஓபிடி பேஷன்ஸ்க்கு ஏற்கனவே என்ன மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த மருந்துகளை எடுக்கிற நேரத்தில் தே வில் பி வெரி கம்ஃபர்ட்டபுள் பட் கோவிட் தாக்கம் அவங்களுக்கே சேர்ந்து வந்தாலும் சரி இல்லை வேற ஒரு பேஷண்ட்டுக்கு வந்தாலும் சரி அவங்க வேகமாக டிட்டோரியேட் ஆகிறத நம்ம பார்க்கலாம் மூச்சு திணறல் வந்து அதிகமாகும் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ஒரு ஒரு நபருக்கு வந்து நம்ம பல்ஸ் மீட்டர் வச்சு பார்ப்போம் அதே இதை வந்து அவர் ஒரு பத்துன்னு ஒரு பத்து முறை கீழே உட்காந்து உட்காந்து எந்திரிக்க சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த உடனே அந்த சேச்சுரேஷன் குறையும் இதை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம் இன்னொன்று அடுத்து நம்ம ஒரு சஸ்பெஷனில் ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம்னா எக்ஸ்ரேல ஈஸியாக நம்மளால் டிஃப்ரென்ஷேட் பண்ண முடியும் இது வந்து லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இது வந்து ஒரு அக்யூட்டான ப்ராப்ளம் அப்படின்றது நம்மளால ஈஸியாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பண்ணலாம் அடுத்த ஒரு நேயர் இணைப்புல இருக்காரு திரு பால்ராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் பால்ராஜ் இணைப்புல இருக்கீங்க உங்களுடைய சந்தேகம் என்ன கேள்வி என்னன்னு மருத்துவர்ட்ட கேளுங்க அந்த சொல்லுங்க தொடர்ந்து பேசுங்க கேள்வியை சொல்லுங்க அந்த அந்த இப்போ நீங்க அந்த டிபி அந்த அந்த நம்ம நம்ம வந்து

அதுக்கான மருந்துகள் இருக்குது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ரொம்ப நேர்த்தியான சிகிச்சைகள் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்டிஆர் டிபியை கூட கண்டுபிடிக்கிறதுக்கான ஆரம்ப சோதனையே வந்து கவர்மெண்ட் இருக்கு ஜீன் ஒரு டெஸ்ட் இதே இருக்குது ஸோ டிபிக்கான நோயை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆறு மாதம் அவருங்க கரெக்டாக அந்த இப்போ வந்து எலிமினேட் டிபின்ற ப்ரோக்ராம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் நடத்துகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் க்யூர் ஆகிரும் சரிங்களா ஒரு சின்ன சதவீதம் பேஷண்ட்ஸ்க்கு தான் வந்து அது ரெசிஸ்டண்ட் ஆகும் பட்டு சிஓபிடி பேஷண்ட்ஸ் வந்து அப்படி இல்ல அவங்களுக்கு வியாதி ஆரம்பிக்கிறதே பாத்தீங்கன்னா அவர் புகைக்கும் பழக்கம் வந்து அவருக்கு இருபது வயசுல இருக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கும் முப்பத்தஞ்சு வயசுல அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் நாற்பது வயசுல வியாதி வர ஆரம்பிக்கும் அதோடய வாழ ஆரம்பிப்பாரு அறுபது வயசுல பாத்தீங்க அப்படின்னா அவர் தம்ம உற்றுவேன் அப்படின்னுவாரு அது வரைக்கும் தம் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு இப்ப இதுல என்னன்னா இந்த பிரிட்டிஷ்ல வந்து ஒரு பெரிய ஸ்டடி பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் அந்த ஸ்டடி பண்ணாங்க ஐம்பது வருஷம் பண்ணாங்க அதில் பார்த்திங்கன்னா இப்போ அறுபது வயசில் வந்து நம்ம தம்மடிக்கிற பழக்கத்தை விட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்க போகிற ஆண்டு காலம் வெறும் மூணு தான் இதே தம்மை வந்து அவர் வந்து முப்பத்தஞ்சு வருஷத்தில் முப்பத்தஞ்சு வயசில் விட்டார்னா அவர் நார்மலாக வாழ்கிற வர் ஆண்டுகளோட அவருக்கு ஒம்பது வருஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸோ இதில் மெயினே வந்து அதுதான் ஸோ எப்போ வந்து இந்த வியாதியை நம்ம ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கான சிகிச்சைக்கான நம்ம மேற்கொள்றதோட தடுப்பு நடவடிக்கையை ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம் நிச்சயமா நம்ம அவருக்கு வந்து டிபி வேற சிஓபிடி வேறன்றது தான் என்னோட இது இன்கேஸ் டிபியா இருந்தால் அதுக்கு ஃபுல் கியூர் உண்டு சிஓபிடியா இருந்தா அது எந்த நிலையில இருக்கோ அதே நிலையில நம்ம கட்டுப்படுத்த பாக்கணும் நிச்சயமா நிச்சயமா இப்ப ஒரு நபருக்கு அது வந்து டிபியா இருக்க சந்தேகம் எப்ப வரணும் எப்ப அந்த சோதனை செய்யணுமுங்குறத பத்தி நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னாடி அழைப்பாளர் ஒருத்தர் ரெண்டு இருக்காரு வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எங்க இருந்து ஐயா சொல்லுங்க உங்க கேள்வி மருத்துவ கேளுங்க

எட்டு வயதுன்னு எட்டு வயது ஓகே நீங்க ஒன்றும் பெருசா பயப்பட வேண்டாம் தைராய்டுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்க கரெக்டா எடுக்கணும் ஒன்று அதுதான் ரொம்ப முக்கியம் எப்படி பார்த்தீங்கன்னாலும் அதிகபட்சம் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா அந்த தைராய்டோட அளவு சரியா இருக்கா அப்படின்றத பார்க்கணும் ஒன்று சில நேரத்தில் குழந்தை பிறந்த இருந்தே தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றது முக்கியம் கஞ்சினட்டல் ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து தெளிவுபடுத்தணும் ஒன்று ரெண்டாவது குரட்டை வர்றதுக்கு வந்து தைராய்டு மட்டுமே காரணமாக இருக்காது அடினாய்டுன்னு ஒன்று இருக்கும் அந்த அடினாய்டு சுரப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது ஒபாமைனாலேயே வீங்க ஆரம்பிக்கும் யூஷுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு வந்து தைராய்டில் சுரப்பியில் ப்ராப்ளம் இருக்கும் அதாவது ஹைப்பர் தைராய்டோ இல்லை ஹைப்போ தைராய்டோ இருந்தால் அவங்களுக்கு வந்து அலர்ஜி தொந்தரவுகள் வந்து நிறைய இருக்கும் ஸோ அலர்ஜி தொந்தரவுகள் இருந்தால் அது எப்படி வெளிப்பாடு ஆகும்னா குழந்தைங்களுக்கு நார்மலாக சளி பிடிக்கிச்சி அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு மூக்குல இருந்து நீர் வரது மூக்கு அடைப்பு மூக்கு அரிப்பு இருக்கும் அதோட சேர்ந்து சில குழந்தைகளுக்கு கண்ணில் இருந்து அரிப்பு இருக்கும் கண்ணில் நீர் வரும் சில குழந்தைகள் நைட்ல தூங்குறத்தை இந்த மாதிரி கொரட்ட விட ஆரம்பிப்பாங்க அதுக்கெல்லாம் ரொம்ப ட்ரீட்மெண்ட்ஸ் ரொம்ப நிறுத்தியா இருக்கு ஒரு இஎன்டி சர்ஜனை பார்த்தாலோ இல்லை அலர்ஜி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்தாலோ அது மூக்கில் யூஸ் பண்ற மாதிரி சில வகை ஸ்ப்ரே வகை மருந்துகள் இருக்கு அந்த மருந்துகளை யூஸ் பண்ணிட்டு வர நேரத்தில் நல்லபடியாக அது க்யூராக ஆரம்பிக்கும் பட் பேசிக்கா அவரோட தைராய்டு வந்து கரெக்டா இருக்கணும் இப்போ குழந்தை வந்து வெயிட் அதிகம் இப்ப பாத்தீங்கன்னா பத்து கிலோல ஒரு குழந்தை வந்து பத்து வயசுல வந்து ஒரு குழந்தை முப்பது கிலோ இருக்கணும் இப்போ இந்த பையன் எட்டு வயசுல எவ்வளவு வெயிட் இருக்கான்றதை பார்த்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அவனுக்கு இப்பல இருந்தே ஆரம்பிக்கணும் அட் த ஏர்லியஸ்ட் ஆரம்பிச்சோம்னா பெரிய பெரிய வியாதிகள் வராத முன்கூட்டியே நம்மளால தடுக்க நிச்சயமா நீங்க சொன்ன பதில்ல இருந்து தைராய்டையும் கவனத்தில் எடுத்துக்கணும் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட ஸ்பெஷலிஸ்டையும் அவங்க கவனத்தில் எடுத்துட்டாங்கன்னா இந்த குரட்ட விடுற பிரச்சனை நம்ம தேய்ச்சிடலாம் சொல்றீங்க அடுத்த அழைப்பாளர் நினைப்பில் இருக்காரு வணக்கம் வணக்கம் ஐயா தமிழரசன் நினைப்பில இருக்கீங்க உங்க கேள்வி என்னன்னு மருத்துவர்கிட்ட சொல்லுங்க சார் இப்ப நம்ம தமிழரசன் சார் நாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்லேருந்து பேசுறேங்க சார் சொல்லுங்க உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க சார் நம்ம இரும்பு மனம் அப்படி சளி மாதிரி வருது சார் அதை வந்து நம்ம நுரையூர்ல இருந்து வருதுங்களா இல்ல டைரக்டா தொண்டையில இருந்து வருதுங்களா சார் சரி தமிழ் நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க ஓகே சளின்னு வெளியில துப்புனோம்னா அது நுரையீரலில் இருந்து மட்டும்தான் வரும் இந்த கோலையை துப்புறோம் கோலையை துப்புறோம்னு வாங்க அதுதான் வந்து வாயிலிருந்து நம்ம வயிற்று வழியாக வர்றது அது பேர் மியூக்கஸ் அது வந்து சளி கிடையாது மியூக்கஸ்ஸு சரிங்களா அதுதான் வயிறு வலி அப்போ வாந்தி எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து வயிற்றுலருந்து வரக்கூடியது மியூக்கஸ் அது சரிங்களா சளினா நல்ல கன்சிஸ்டன்சி வந்து திக்காக இருக்கும் அது இருமி நெஞ்சிலேருந்து நம்ம வெளிக்கொண்டு வருது எக்ஸ்பெக்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை தான் வந்து சளின்றது அது வந்து வெள்ளையாக வரும் கொஞ்சம் நுரைத்து வர ஆரம்பிக்கும் மஞ்சளாக பச்சையாக வர ஆரம்பிக்குது இல்லை வெள்ளையாக ஆரம்பித்து மஞ்சளாக பச்சையாக மாறுது அப்படின்னா நீங்கள் உடனே வந்து மருத்துவரை வந்து அனுகரிக்கணும் அப்படி பார்க்குற நேரத்தில் சில நேரத்தில் அந்த சளிகளில் ரத்தம் கலந்து வர ஆரம்பிக்குது அப்படின்னா உடனே வந்து நீங்கள் அது டிபிக்கான அறிகுறியா அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கான சிகிச்சையை ஆரம்பத்தில் செய்யணும் இந்த சளி இருமல் சில இந்த சிஓபிடி பேஷண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நாள்பட்டு அவங்க காலைல எழுந்திரிச்சோடனே நிறைய ஒரு ஒரு கப்பு அளவு அப்படி சளியை வந்து இருமி அவங்க வந்து துப்பிக்கிட்டே இருப்பாங்க வெயில் வர 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 அவங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த சளியோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் சோ இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு அறிகுறி நமக்கு அது சிஓபிடிய வியாதியா இருக்கும்ட்டு அவங்ககிட்ட கேட்டோம்னா அவங்க தெளிவா சொல்லுவாங்க நாங்க வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி வரலைங்க இப்போ ரொம்ப அப்படியே கப்பு கப்பா சளி எடுக்கிறாரு அப்படிலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறி அது சிஓபிடி வியாதி மோசமாக அடைந்துகிட்டு இருக்கு அப்படின்ற அது தக்க நேரத்துல மருத்துவரை அணைதான் நீங்க சொல்வது போல சிகிச்சை பெற்று குணமடையலாம் கண்டிப்பா பல பேருக்கு டாக்டர் தொடர்ந்து சளி இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு குறிப்பே குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக இல்லைனா கூட கொஞ்சம் சளி எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம் இது இயல்பான ஒரு நிலையா இல்லை இது ஒரு நோய்க்கான அறிகுறியா இது வந்து எப்படி சொல்லுவோம்னா நிறைய பேர் நம்ம என்னோட பேஷண்ட்ஸ் ஆஸ்மா பேஷண்ட்ஸ் இருப்பாங்க ஆஸ்மா பேஷண்ட்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா ஆஸ்மா நமது தோஸ்துமா அப்படின்னு சொல்லுவேன் அது மாதிரி தான் இப்போ சின்ன குழந்தையா இருக்கிற நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சளி வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்து எடுத்து அவங்க பழகிட்டே இருப்பாங்க அப்படி இப்படியே செஞ்சு செஞ்சே எடுத்து எடுத்து பழகிருப்பாங்க ஒரு ஸ்டேஜில் அது ஹாபிச்சுவல் ஆயிடும் ஸோ அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு இது பண்ணி துப்புனதுக்கப்புறம் தான் சரியாகுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு மோஸ்ட் காமன் காசு வந்து ஹேபிச்சுவல் ஹேபிச்சுவல் தான் முக்கியம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புது இடத்துக்கு போகிறோம் புது தண்ணி குடிக்கிறோம் புது இடத்துல இருக்கோம் டக்குன்னு நமக்கு ஒரு கோல்டுன்றது பிடிக்கும் அந்த கோல்டில் வந்து இந்த மாதிரி வரலாம் அது ஃபியூ டேஸ் தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் அவ்வளோதான் அதை வந்து சரியாயிடும் பட் நம்ம ஒரு அட்மாஸ்பியரில் உள்ள ஏர் பொல்யூஷனால் க்ரானிக்காக எக்ஸ்போஸ் ஆகி இந்த மாதிரி டெய்லியும் வந்துக்கிட்டு இருப்பா பஸ்ஸில் போயிட்டு வருவாங்க ரோட்டில் போய்ட்டு வருவாங்க இப்போ டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா அது அதிகம் வீட்டுக்கு வந்தோடன அப்படி சிலையை துப்புனாங்க அப்படின்னா அதில் கருப்பு கருப்பாக ஸ்பாட் ஸ்பாட்ஸாக இருக்கும் ஏன்னா அது ஏர் பொல்யூஷன் அந்த சைஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து டென் மைக்ரான் சைஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் உள்ளது ரெண்டு செக்மெண்ட்டில் தான் இருக்கும் ட்ரக்கியோபிராங்கியல் ட்ரீயில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு செக்மெண்ட்டுக்கு தான் போகும் ஸோ அதை வந்து அவங்க துப்புற நேரத்தில் அது வெளியில் துப்பாங்க கருப்பு கருப்பாக வர ஆரம்பிக்கும் இதே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் பார்ட்டிக்கல் இருக்கும் லெஸ் தென் டூ பாயிண்ட் ஃபைவ் சைஸ் மைக்ரான் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அதுதான் அந்த ட்ரக்கியோபிராங்கல் ட்ரீயில் மூணாவது போர்ஷன் வரைக்கும் போகும் அந்த போர்ஷனுக்கு அங்கே போக ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடங்கள் வந்து வெட்டிடங்கள் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதுதான் இந்த வியாதியோட ஹால்மார்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இருக்கும் இப்போ நிக்கோட்டின் போயிட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் ஆகி டெபாசிட் ஆகி அந்த இடமெல்லாம் எல்லாம் அப்படியே ஃபில் ஆகிட்டே இருக்கும் சோ அவங்களுக்கு அது எழப்பா வர ஆரம்பிக்கும் சில பேர் சளியா துப்பி அந்த மியூக்கஸ்ன்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த சளியில அந்த அழுக்கு வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பா நம்ம அது வந்து டெட் டிஷ்யூ தான் வரும் அது வந்து அழுக்குன்னு சொல்ல முடியாது அந்த டிஷ்யூ அங்க டேமேஜ் ஆகிட்டு இருக்கு அது வந்து லைட்டா வர ஆரம்பிக்கும் சரிங்க டாக்டர் தொடர்ந்து பேசுவோம் அடுத்த நேயர் இணைப்புல இருக்காரு அருண் ஃப்ரம் மும்பை வணக்கம் அருண் அருண் இணைப்புல இருக்கீங்க உங்க கேள்வி என்னன்னு மருத்துவர்கிட்ட சொல்லுங்க டாக்டர்

நிறைய பேரோட பேரோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா த யூஸ் ஆஃப் இன்ஹேலர்ஸ் இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் யூகே யூஎஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்ட்டி டூலேருந்து நைன்டி செவன் பர்சன்டை வரைக்கும் இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க வேறு எஸ் இந்தியாவில் வந்து நம்ம லெஸ் தென் டென் பர்சன்ட் கூட இன் இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல சில ஆய்வுகள் என்ன சொல்கிறதுனா மூணு சதவீதம் பேர் தான் இந்தியாவில் வந்து இன்ஹேலர்ஸ் வந்து சிஓபிடி வியாதி ஆஸ்மா வியாதி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க ஸோ இதில் வந்து ஒன்றுமே பயப்படவே வேண்டாம் அவர் வந்து அவருக்கான ஆஸ்மா இப்போ மும்பையில் இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஒரு மேஜரான காம்பனண்ட்டாக இருக்கும் இன்னொன்று உங்களுக்கு இன்கேஸ் அலர்ஜி தான் ப்ராப்ளமாக இருக்குது ஆஸ்மா அதனால தான் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்கள் அலர்ஜி டெஸ்ட் எடுத்து அந்த அலர்ஜியிலேருந்து யூ கேன் கோ ஃபார் இம்யூனோதெரப்பி இம்யூனோதெரப்பி சிகிச்சை எடுத்துக்கலாம் இம்யூனோதெரப்பி தெரப்பி சிகிச்சையில் வந்து இப்போ சிலிட்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க உங்கள் நாக்கு கடியில் அந்த மருந்துகள் என்ன உங்களுக்கு அலர்ஜி உண்டாக்குதோ அந்த மருந்தை நாங்கள் நாக்கு கடையில் வச்சுக்கிட்டே வரலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து உங்களுக்கு இம்யூன் மாடுலேஷன் ஆகி உங்களுக்கு அலர்ஜிலேருந்தே வெளியே வந்துடலாம் நீங்கள் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அவர் வந்து இன்ஹேலரை யூஸ் பண்ணுற நேரத்தில் இதெல்லாம் அவங்க டாக்டர்கிட்ட அவர் டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆஸ்மாவுக்கான அந்த வேக்சின்ஸ் எல்லாம் இருக்குது ஃப்ளூ வேக்சின்ஸ் இருக்குது அந்த ஃப்ளூ வேக்சின்ஸ் எல்லாம் அவர் சீசன்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா சீசனல் ஆஸ்மா வந்தால் அவர் கவலையப்படாமல் இருக்கலாம் நிச்சயமா அடுத்த அழைப்பாளர் நேரத்தில் இருக்காங்க வணக்கம் வணக்கம்மா துளசி நாமக்கல்ல இருந்து உங்கள் கேள்வி என்னன்னு மருத்துவ சொல்லுங்க சரி எங்க அம்மா வந்து ஐம்பது வயசு ஆகுதுங்க சார் வந்து ரொம்ப முடியாம இருக்கிறாங்க ஆத்மா சரி நான் வந்து இலப்பு கஷ்ட கஷ்டன்னு சளி கட்டிக்கனால மூச்சுக்க முடியாத இந்த ஒரு வாரமா ரொம்ப பிரச்சனையா இருக்கு அதுக்குதான் பொண்ணு என்ன ஒன்று ஒன்றுமே பயப்பட வேண்டாமா அது வந்து எதனால் அந்த ப்ராப்ளம் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு வாரம் பத்து நாளாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு அங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சளி சோதனை கொடுக்கணும் அதாவது தொண்டையிலேருந்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா கோவிட் டெஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு கொடுத்துடணும் இப்போ தான் அந்த ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத முதல்ல செஞ்சு கோவிட் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் வந்துருச்சா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும் ஸோ வயசானவங்களுக்கு சக்கரை வியாதி கூட இருக்கிறவங்களுக்கு வேறு ஏதாவது வியாதி சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குலாம் முதல்ல வந்து இந்த பெருந்தொற்று காலத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சளி இருமல் நாள்பட்டு இருக்குனாலே ஃபஸ்ட்டு வந்து கோவிட் தொற்று நமக்கு இருக்கா அப்படின்றத ரூல் அவுட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கே உள்ள மருத்துவர்கள் நுரையீரல் மருத்துவர்கள் ஆஸ்மாலஜி மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க அது டிபி சம்பந்தப்பட்ட வியாதியா இல்லை நிமோனியா சம்பந்தப்பட்ட வியாதியா அப்படின்றத பார்ப்பாங்க அதை பார்த்து உங்களுக்கு என்ன தீர்வோ அதை சரியாக செஞ்சிருவாங்க எனக்கு என்ன புலன்படுது அப்படின்னா இப்போ உங்கள் அம்மா வந்து அந்த காலத்துலேருந்து இருந்து இருந்தனால அவங்க சில சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அடுப்பு வந்து இருக்கிறதுல வந்து விறகடுப்பு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ நாள்பட்டு விறகடுப்பு யூஸ் பண்ணுற நேரத்தில் இப்போ அவங்களுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆகிற நேரத்தில் அவங்களுக்கு சிஓபிடி மாற்றங்கள் வந்து நுரையீரல் ஏற்பட்டிருக்கலாம் ஸோ அதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுத்து நீங்கள் மருத்துவர்கிட்ட பார்க்குற நேரத்தில் அதுக்கான உள்ளில் பான் வகை மருந்துகள்லாம் இருக்குது சில பயிற்சியில் முறைகள்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் செய்கிற நேரத்தில் அதுலேருந்து ஈஸியாக அவங்க அம்மா வந்து கொஞ்சம் பெட்டராகலாமா சரிங்க டாக்டர் அடுத்த நேர இணைப்பில் இருக்காங்க திரு பெரியசாமி கல்லடைக்குறிச்சியிலருந்து வணக்கம் பெரியசாமி உங்கள் கேள்வியில் என்னென்னு மருத்துவர்கிட்ட சொல்லுங்கள்

அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மா ஆக ஆரம்பிக்கும் ஆஸ்மா வியாதி தீவிரமடைந்து அதை சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணாட்டி அது சிஓபிடி வியாதியா மாறிடும் இது வருஷமா ஆமா பதினஞ்சு வருஷமா நீங்க அலர்ஜியை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னாலே அது அடுத்த நிலைக்கு போயிருந்த மார்ச் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தடுத்த நிலைக்கு போற நேரத்துல என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த சிரமங்கள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் இப்ப ஒரு சீசன்ல மட்டும் ஒரு அலர்ஜி வந்துகிட்டு இருந்திருக்கும் மூச்சுத்தன்னல் இருந்திருக்கும் வீசிங் வந்திருக்கும் ஆனா அது அடுத்தடுத்து அடுத்து எப்படி வர ஆரம்பிக்கும்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரிலிருந்து டிசம்பர் வரைக்குமே இருக்க ஆரம்பிக்கும் முதல்ல உங்களுக்கு அந்த குளிர்காலத்தில் மட்டும் இருந்திருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே பார்த்துட்டு வாங்க இப்போ அலர்ஜி தான் எனக்கு எனக்கு வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நினச்சி விட்டுறக்கூடாது என்ன அலர்ஜின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த அலர்ஜியை கண்டுபிடிச்சி அதை எப்படி தவிர்க்கணும்னு பார்க்கணும் ஸோ அலர்ஜி ஸ்கின் டெஸ்டிங் இருக்குது அந்த அலர்ஜி ஸ்கின் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வகையான உணவுகள் ஒத்து வரும் எந்தெந்த வகையாக உங்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுது அப்படின்றத பார்த்து அதை நீங்கள் தவிர்த்துக்கிட்டு வரலாம் அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு வர நேரத்துலேயே உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்து அமைகிறதுக்கு நல்ல வ இது இருக்கு இல்லையா இல்லாட்டி இந்த நோய்களோடைய நீங்கள் வந்து வாழ்கிறதா இருக்க வேண்டியிருக்கும் நிச்சயமா டாக்டர் இந்த அடுத்த அடைப்பாலடைப்புல இருக்காங்க வணக்கம் ஸ்ரீதேவி கோயம்புத்தூர்ல இருந்து வணக்கமா உங்க கேள்வி என்ன மருத்துவர்னு சொல்லுங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்க அடைப்புல இருக்கீங்க சொல்லுங்க கேள்வி சொல்லுங்க குட் ஈவினிங் டாக்டர் குட் ஈவினிங்மா சொல்லுங்கமா அதாவது இயர் செட் அவர் என்ன ஹி வாஸ் a smoker இப்போ விட்டுட்டாரு பட் இன்னுமே அந்த சளி அவருக்கு ஸ்டிக் பண்ணிட்டே இருக்கிறாரு சாப்பிட்ட பிறகு அடிக்கடி இந்த மாதிரி இருந்து வந்துகிட்டே இருக்கு அது எதனால பாதிச்சு அப்படி வர எதனால டாக்டர் இப்போ சாருக்கு பிபி சுகர் எதுவும் இருக்காமா

ஸோ சர்க்கரை வியாதியை வந்து அவர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும் முந்நூறுன்றதே வந்து ரொம்ப அதிகமானது அவரோட ஹெச்பி ஏவன்சி லெவல்ஸ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றது மிக முக்கியம் அதாவது ஆறு மாதங்களில் அவரோட சக்கரையொன்னு அளவு எவ்வளோ நிர்ணயிக்கப்பட்டதுன்னு இருக்கணும் அது வந்து நமக்கு அதிகபட்சம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டு செவனுக்குள்ளே இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் அது வெல் கண்ட்ரோல்டு அப்படின்னு அர்த்தம் இல்லாட்டி யூ கேன் டேக் மெடிசின்ஸ் பட் யோ மெடிசன்ஸ் ஆர் நாட் ஹெல்பிங் டு கண்ட்ரோல் யோர் சுகர்ஸ் ஸோ அதை பார்க்கணும் நீங்கள் அதை முதல்ல பார்த்துட்டு அவருக்கு மெயினாக தேவை என்ன அப்படின்னா உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் ஸோ எந்த ஒரு க்ரானிக் டிசீஸில் இருந்து ஆகி வந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல உணவு இருக்கணும் அந்த இப்போ டயபெட்டிக்காக இருக்கிறனால இவருக்கு லோ கார்போஹைட்ரேட் உணவு கொடுங்க ஹை ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் டயட் கொடுங்க அது மாதிரி கொடுக்கணும் இன்னொன்று அவரோட ஓவர் வெயிட்டாக இருக்காருனா அவரோட வெயிட்டை வந்து கெலோரி வைஸ் எவ்வளோத்துக்கு இருக்கலாம் அப்படின்றத கால்குலேட் பண்ணி அவருக்கு இந்த அளவு கெலோரிக்கான ஃபுட்டை கொடுங்க அதில் வந்து இந்த ஃபைபரும் புரோட்டீனும் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கார்பை வந்து நீங்கள் கம்மி பண்ணணும் இன்னொன்று நுரையீரல் புனர்வாழ்வு சிகிச்சை அங்கே உள்ள உங்கள் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த அங்கே உள்ள பகுதிகளில் நுரையீரல் மருத்துவர்கள்ட்ட நுரையீரல் புனர்வாழ்வு சிகிச்சை செய் பற்றி கேளுங்கள் அங்கே வந்து அவங்களுக்கு அதுக்கான ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் செய்கிற நேரத்தில் பாதிக்கப்பட்ட அவரோட அந்த நுரையீரல் வந்து இப்போ மீண்டும் வலுப்பெறுறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் சொல்லித்தருவாங்க அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம் டாக்டர் என்னுடைய அடுத்த கேள்வியும் அதை பொறுத்து தான் இருக்குது இப்போ குறிப்பாக ஒரு ஐம்பது வயது கடந்து விட்டவர்களுக்கு அவங்க ஆல்ரெடி ப்ரோன் டு டிசீஸஸ்ன்னு நம்ம பேசுகிறோம் எந்த பழக்கமும் இல்லை ஆனால் இந்தந்த பழக்க வழக்கங்களை கடைபிடித்தால் நோய் தாக்காமல் இருக்கலாம்ங்கிறதுக்கு என்னென்ன விஷயம் இப்போ எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இல்லை என்னன்னா நம்ம ஊரில் தான் வந்து ஐம்பது வயது கடந்தவர்கள் வந்து ஒரு சீனியரானவங்க அப்படின்னு சொல்கிறோம் இதே வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப் எலக்ஷனில் ஜெயிச்சிருக்காருன்னா அவரோட ஏஜை பார்த்துங்க ஒரு எழுபது எழுவத்தஞ்சு வயது ஆனவர்களை தான் வந்து வெளிநாடுகளில் வந்து அவங்களாம் ஓல்ட் பீப்புள்ன்ற வ வார்த்தையே சொல்லுவோம் இல்லாட்டி அவங்கள்லாம் வந்து தேர் ஆல் வெரி ஹெல்த்தி பர்சன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம ஊரில் அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா இங்கே உள்ள வைத்திய முறைகளும் சரி எல்லாமே எப்படின்னா நம்ம நோய்களுக்காக வைத்தியம் பண்ணுறதோட அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃபுக்காக நம்ம வைத்தியம் பண்ணலாம் அதுதான் முக்கியம் இப்போ ஒருத்தருக்கு வியாதி வந்துருச்சுன்னா அந்த வியாதினால அவருக்கு பாதிப்பு வர நேரத்துல தான் அவர் வைத்தியத்துக்கு போறாரு ஆஸ்மா வந்துருச்சுன்னா சிவோபிடி வியாதி வந்து அந்த வியாதினால பாதிப்பு தான் போறாரு நிலையில போகாம ஆரம்ப ஏற்படுறே போயணும் அதனாலதான் வந்து டிசேபிலிட்டி இயர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஒரு நோய் வந்துருச்சுன்னா நம்ம வாழ்ற நார்மலான வருடங்கள்ல அது எவ்வளவு தூரம் கம்மியாக போகுது அப்படின்றது நமக்கு தெரியணும் அதை பொறுத்து தான் அந்த வாழக்கூடிய அந்த வாழ்நாட்கள் அதை நம்ம நல்லதாக பயன்படுத்திக்க முடியும் நன்றி டாக்டர் நேயர்களுடைய பல கேள்விகளுக்கும் எங்களுடைய பல சந்தேகங்களுக்கும் சிறப்பான விளக்கம் மிக்க நன்றி நன்றி நேயர்களே மீண்டும் அடுத்த புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்